ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய், வெல்கம் டு மோர் அபவுட் பேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரோ ஆஃப் காக்டெயில், அதாவது காக்டெயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காக்டெயில் வந்து நல்ல சோஷியல் பேர்ட், அதாவது வந்து காட்டில் அது கூட்டம் கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த ப்ரீடர்கிட்ட கேட்டாலும் காக்டெயில் தான் வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், காக்டெயில் தான் வந்து பெஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுற பேர்ட். ஏன்னா நம்ம இந்தியாவில் மொத்தமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர்ட் தான் இருக்கும். ஃபின்சஸ், லவ் பேர்ட்ஸ், பஜ்ஜீஸ் அந்த மாதிரி தான். இதில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு வந்து காக்டெயில் தான். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காக்டெயிலை ட்ரெயின் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டேம் பண்ணணும். உங்களுக்கு எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கான வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ட்ரைனிங் வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க, அதையும் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு காக்டெயில் பேர் வச்சுருக்கீங்கன்னா அதோடில் எப்படி மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கான வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு காக்டெயிலை ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாங்கிட்டு வந்த புதுசில் அது தலையில் இருக்க ஸ்பைக்ஸ், அதாவது அது தலைமையில் இருக்கும் பார்த்தீங்களா ஃபெதர்ஸ், அது நல்லா தூக்கிட்டு இருக்கோம். அது எதோட சைன்னா அது ரொம்ப பயப்படுது, ரொம்ப கோபமாக இருக்குது, அதோட சைன். அதே நீங்கள் நல்ல வீட்டில் ரொம்ப நாள் வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கொண்டை நல்லா பதிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆவரேஜாக ஒரு காக்டெயிலோட சைஸ் வந்து 32-33 சென்டிமீட்டர் இருக்கும். அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு நல்ல அடல்ட் பேர்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 90 கிராம்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு காக்டெயில் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு எப்போவுமே நீங்கள் லோ ஃபேட் ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா காக்டெயில் வந்து காட்டில் வாழும்போதே லோ ஃபேட் சீட்ஸை சாப்பிட்டு தான் எவல்யூஷன் ஆகிருக்கு. இப்போது நம்ம பெட்ஸாக வளர்க்குறோம் பார்த்தீங்களா காக்டெயில், அது வந்து காக்கட்டுவோட ஒரு எவல்யூஷன் டைப் தான். அது காக்கட்டுவோட ஒரு மினி வேர்ஷன் தான் அது. அதனால்தான் நீங்கள் சயின்டிஃபிக்காக அதோட நேம் பார்த்தீங்கன்னா கூட காக்டெயில் காக்கட்டுன்னு இருக்கும். காக்கட்டெயிலில் மொத்தமாக பேசிக்காக 3 டைப் ஆஃப் மியூட்டேஷன் கலர்ஸ் தான் இருக்கும். கிரே, ஆலபினோ, லுட்டினோ. கிரே வந்து அது ஃபுல்லாக கிரேவாக இருக்கும். கிரேலேயே 2 டைப் இருக்கு. ஒன்று எல்லோ ஃபேஸ் கிரே, இன்னொன்று ஒயிட் ஃபேஸ் கிரே. காமனாக நீங்கள் லுட்டினோன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக எல்லோ கலரில் தான் இருக்கும், அதோட சின் மட்டும் ஆரேஞ்ச் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆலபினோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் தான் இருக்கும். இருக்கிறதுலையே ஆலபினோக்கு தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காக்டெயிலோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15-25 இயர்ஸ் வரைக்கும் வாழும். அது வந்து நீங்கள் வளர்க்குற காக்டெயில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்றதை பொறுத்து தான். காக்டெயிலே ஐயை வச்சு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெட் ஐ, இன்னொன்று பிளாக் ஐ. பிளாக் ஐ தான் வந்து ஒரிஜினல் மியூட்டேஷன், ரெட் ஐ வந்து ஸ்பெசிஃபிக் மியூட்டேஷன். இப்போது நீங்கள் ஒரு காக்டெயில் பேர் வளர்க்குறீங்கன்னா அதோட கேஜ் சைஸ் மினிமம் வந்து 2x1.5 feet இருக்கணும். இல்லைனா அதை விட அதிகமாக நீங்கள் 3x2 feet வச்சிங்கன்னா அது நல்லா உள்ளே நல்லா பறந்து சந்தோஷமாக இருக்கும், அதனால் அதோட ப்ரீடிங்கும் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காக்டெயிலுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் இல்லை பாட் எது வேணால் வைக்கலாம். ஆனால் வந்து அது லவ் பேர்ட்ஸோட பாட் இல்லை ப்ரீடிங் பாக்ஸை விட பெருசாக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காக்டெயிலுக்கு வந்து லோ ஃபேட் ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும், அதாவது தெனை, கேழ்வரகு, ஊற வச்ச கோதுமை, பச்சை பயிறு, சன்ஃப்ளவர் சீட், இந்த மாதிரி எந்த சீட்ஸ் வேணால் நீங்கள் உங்கள் பேர்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பேர்டுக்கு 15-25% ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சன்ஃப்ளவர் சீட் வந்து ஹை ஃபேட் கண்டென்ட், அதனால் நீங்கள் அந்த பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர்டோட லிவர் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் உங்கள் பேர்டோட ப்ரீடிங்கும் குறையலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட் எல்லாமே கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா, கோவா, பனானா. அப்புறம் நீங்கள் கீரை வகைன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை. அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் பேர்டுக்கு கொத்தமல்லியும் கொடுக்கலாம். சரி, வாங்க நம்ம காக்டெயிலோட ப்ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். அது பேரான உடனே பாட்டை போய் மேல் காக்டெயில் போய் செக் பண்ணோம். அது நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃபீமேல் காக்டெயில் உள்ளே போவோம்.
பேரானோ ஒரு 5 to 6 days அப்புறம் வந்து ஃபீமேல் காக்டெயில் முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஃபீமேல் காக்டெயில் ஒரு 2 to 3 eggs வச்சதுக்கப்புறம் தான் போய் ஹேச் பண்ணவே ஆரம்பிக்கும். அதோட இன்குபேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 days பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அன்ஃபர்டைல் எக்கெல்லாம் உள்ளேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பொறிஞ்ச சிக்ஸ் வந்து ஒரு 30 days அப்புறம் பாட்டை விட்டு வெளியே வந்துடும். சில டைம் வந்து ஃபீமேல் காக்டெயில் 20 days உள்ளேருந்து சிக்ஸை வெளியே தள்ளி விட்டுரும். நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். அந்த ஃபீமேல் காக்டெயில் அதை வெளியே தள்ளினதுக்கப்புறமும் சிக்குக்கு போய் ஃபீட் பண்ணும். அதுக்கப்புறம் வெளில வந்த சிக்ஸ் வந்து 5 to 6 days அதுவே தானாக ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் வந்து அந்த சிக்ஸை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.